ஒரு மோமால சண்டைக்கு போன இதுலயும் பின்னாலையும் அதே குத்து போராட்டம் சண்டையென பாதிக்காலம் போய்விட்டது. இந்திய ராணுவத்தினரால் காயமடைந்தவர், பல பெரும் சமர்க்கள வீரர்களோடு நின்று களமாடியவர், கதிரையில தூக்கி வச்சு பார்க்க கூடிய மாதிரி இருந்தாலும் எந்த ஒரு யாருமே வந்து பார்த்ததும் இல்லை. இது செய்யறதுல நாங்களா கொண்டு போறதும் ஆஸ்பத்திரிக்கு வாழ்க்கை பல மாதிரியாக போய்கொண்டிருக்கின்றது. அதிலே சிலரின் வாழ்க்கை கண்ணீரோடு நித்தம் கரைகின்றது. வறுமையில் நொந்து போயிருக்கும் அதே நேரத்தில் நோய்வாய்ப்பட்டியம் கண்முன்னே நித்தம் வேதனையில் வீட்டில் அவதிப்படும் போது அந்த வீட்டில் உள்ளவர்களின் மனநிலை எவ்வாறு இருக்கும், அவர்கள் எவ்வளவு பலவீனப்பட்டு ஒவ்வொரு நாட்களையும் நகர்த்துவார்கள் என்பதை நினைத்து பார்ப்பதற்கே கடினமாக உள்ளது. பல வீடுகளில் படுத்த படுக்கையாக நோயாளிகளை வைத்திருப்பதென்பது அந்த குடும்பத்தில் உள்ள அத்தனை உறவுகளுக்கும் மனதளவிலும் உடலளவிலும் கஷ்டப்பட்டு வேதனையில் வாடி உழல்வது வார்த்தை கொண்டு சொல்லிவிட முடியாத ஒன்று. எல்லோருடைய பிரார்த்தனையும் அவர் குணமாகி சுகதேகியாகிவிட வேண்டும் என்பது மட்டுமாகத்தான் இருக்க முடியும். நோய் மிகவும் கொடுமையானது. அதிலும் எமது நாட்டில் எமது தேசத்தில் அதிகரித்த வண்ணமே உள்ளது. அதிலும் இந்த புற்றுநோய் இளவயது முதல் முதியவர்கள் வரை பாரபட்சம் பார்க்காமல் தாக்கி எம் இனத்தின் செல்களையெல்லாம் அழித்து அரித்த வண்ணம் உள்ளது. என்றும் கூட அதே போன்றதொரு நோயாளியை தேடிச் செல்கிறது நம் எண்ணினமே என் சனமே குழு. இவர் ஒரு முன்னாள் போராளி. ஆரம்ப காலத்திலிருந்தே தன்னை இந்த மண்மீட்பு போரிற்காக அர்ப்பணித்து பல விழுப்புண்களை உடல் முழுவதும் வாங்கி இன்று போதாததற்கு புற்றுநோய் எனும் வியாதியோடு படுத்த படுக்கையாக வாழ்கிறார். அன்பதஞ்சமான ஜெகத் சாதாரணனோட ஓடி கேட்டான், அதை போகட சாஜகாரணனோட நின்றேன். நடையில் ஏறிய வேறு பார்த்தேன், பொன்னாலையில் வச்சு இந்தியன் அமைச்சு விட்டது முழங்காலில். அதுக்கப்புறம் மன்னாருக்கு வந்துடும் முள்ளிக்குள காட்டில் இருந்தோம் போய் முதல் மாதிரி அந்த குறும்பச்சட்டி கேம்படிச்சு அது நெல்லியடி ஓ பூநரி அசோக்கண்ணாக இல்லத்த இல்லை இருந்த முற மோமால சண்டைக்கு போன இளம் பிள்ளைகளின் கண்களுக்கு முன்னால் அப்பா அவதிப்படுகிறாரே என்ற ஆதங்கம் வேறு. ஒரு மனிதனுக்கு உலகிலேயே மிகவும் கொடுமையான வேதனை தரக்கூடிய விடயம் யாதெனில் அவரது முடிவு இதுதான் என சொல்லப்பட்டு கண்முன்னே எனது குடும்பம் கஷ்டப்படுகிறதே, என்னால் பார்க்க மட்டும்தான் முடிகிறது, உதவ முடியவில்லையே என்ற ஆதங்கம் ஒரு புறம். அதேபோன்று பிள்ளைகள் மனைவிக்கோ எம்மால் ஏதாவது செய்து இவரை ஆளாக்கிவிட வேண்டும், இந்த இயற்கையில் ஏதேனும் அதிசயம் நிகழ்ந்து இவரது நோய் குணம் பெற வேண்டும், பழையபடி எம்மோடு சந்தோஷமாக சேர்ந்து வாழ வேண்டும் என்ற அவா மனது நிறைய இருந்தும் எதுவுமே முடியவில்லையே என்ற கோபம் கவலை வேதனைகளோடு வாழ்வதென்பது உச்சபட்ச கொடுமையான ஒன்று. படுத்த படுக்கையில் இருக்கும் இவரது எண்ண ஓட்டம் என்னவாக இருக்கும், வேதனைகளை எப்படி எதிர்கொள்கிறார் என எண்ணி பார்க்கும் போதே எம் நெஞ்சமெல்லாம் அடைத்து போகின்றது. அம்மாவுக்கு இயலாது, அம்மா கிட்ட பட்டு
அவளனா சொல்ல மாசட சொன்ன மாசா மாடல் பாய்ச்சி மாச லக்ஷன் சொல்லி போயிட்ட அஞ்சு மாசம் சம்பளம் தந்தாங்க பதினோராயிரம் ரூபா. அதுக்கு முதல் கல்யாணம் கட்டிட்டேன் 2003. பொண்ணு ஜெயிலிருந்த இதுலேயும் பின் அதையும் ஒரே குத்து கொஞ்சம் கூட கூட இது கூட குத்து என்னத்தை சொல்ல ஒன்று சோமாக்கணும் இல்லை ஆண்டவன் என்ன எடுக்க எலும்பில் தாக்கி இனிமேல் சிகிச்சை செய்வதில் பலனில்லை என சொல்லி வீட்டிற்கு அனுப்பியுள்ளனர். மனைவி இரண்டு பிள்ளைகளோடு வாழ்ந்து வருகிறார். சிறிய பிள்ளைகள் படித்து வருகின்றனர். போராட்டம் சண்டை என பாதிக்காலம் போய்விட்டது. இந்திய இராணுவத்தினரால் காயமடைந்தவர், பல பெரும் சமர்க்கள வீரர்களோடு நின்று களமாடியவர், பின்னர் குடும்பம் பிள்ளைகள் என வாழ்ந்து வாழ்க்கையை சந்தோஷமாக கழிக்கலாம் என எண்ணியிருந்தவர், இனிமேலாவது பிள்ளைகளோடு நேரம் செலவழிக்கலாம், மண்ணிற்காக வாழ்ந்த நாம் இனிமேல் பிள்ளைகளுக்காகவும் வாழ்வோம் என எண்ணி கூலி வேலை செய்து கஷ்டப்பட்டு உழைத்து குடும்பத்தை பார்த்து வந்தவருக்கு திடீரென இந்த நோய் தாக்கி என்று வலியாலும் வருத்தத்தாலும் தீராத அவதிக்குள்ளாகி இருக்கிறார். அஞ்சலிக்கா இத்தி கண்டிருந்த அங்கே இருக்கிறடம் இப்படி இவருக்கு இப்படி கேன்ஸ் நீர்க்கடுப்பு தான் சொல்லிக்கிட்டு இருந்தார். கொண்டே ஹாஸ்பிட்டல் வழியை காட்ட சொன்னாங்க. அது கல்சி அது தான் இப்படி இருக்குது, பயப்பட வேணாம்னு சொல்லி ஒரு 6 மாதமாக வச்சு இப்படியே இழுத்தார். பிறகு கொண்டு போய் நாங்கள் பவனியாவில் கொண்டே காட்டத்தான் அவங்க பார்த்துட்டு அப்பையும் சொல்ல இல்லை இப்படின்னு 3 மாதம் அங்கே வச்சு இழுத்துட்டு பிறகு தான் சொன்னாங்க இப்படி இது கேன்சர், நீங்கள் கொழும்பில் கொண்டே காட்டுங்கன்னு. பிறகு எலும்புக்குரிய எலும்பில் பரவின மாதிரி இருக்குது, நீங்கள் கொழும்பு கொண்டு போங்கன்னு. அப்புறம் கொழும்பில் கொண்டே காட்டி அந்த ரிப்போர்ட் வந்து திரும்பி தெளிப்பிள்ளைக்கு அனுப்பினேன். அங்கே கொண்டே காட்ட அவங்க சொன்னாங்க எலும்பில் பரவிட்டுண்டு, அது பயப்பட தேவையில்லை இப்போ தான் ஆரம்பம்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் செய்து 1 மாதத்தால் திருப்பி கொண்டே காட்ட சொன்னேன். அது அப்படி ஒன்று இல்லை, அது இதுக்குள்ளே சும்மா நோவீடு ஒன்று இருக்குது, பயப்பட வேண்டாம் உள்ளந்தண்டுலேருந்து திருப்பி புறவேற்ற கொண்டே காட்டி கொண்டே காட்ட முள்ளந்தண்டிலெல்லாம் பரவிட்டுது. ஏனா கடைசியாக 7வது வீட்டை கொண்டு வந்து இடுப்பு கரண்டையும் பிடிச்சி விட எழும்பி நடந்துக்காமல் போயிட்டேன். அவட வீட்டை விட இது வரைக்கும் எதுவுமே எங்களுக்கு இல்லை, கூலி வேலைக்கு தான் போய்கிட்டு இருந்தேன். வீட்டை வாராக்கள் செய்கிறதா இப்போ குழு செய்யோ எல்லாமே நான் பிரைவேட்டாக தான் எடுத்து கொடுக்குறேன். நடக்காட்டியும் எனக்கு கதிரையில தூக்கி வச்சு பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தாலும் எந்த ஒரு யாருமே வந்து பார்த்ததும் இல்லை. இது செய்யறதில்ல நாங்களாக கொண்டு போகிறதும் ஆஸ்பத்திரிக்கு இப்போ கொண்டு போயிட்டு கொண்டு வச்சிருக்கிறது எந்த உதவியும் இல்லை எனக்கு இல்லை. தண்டு வழியாலையும் கஷ்டம், ஒருத்தரும் வந்து பார்க்கறதும் இல்லை, அவங்கள சௌகரமும் ஒருத்தரும் வேற இல்லை. முதல் வந்து பார்த்தாங்க, அதுக்கு பிறகு ஒருத்தர் அவர் முதல் இயக்கத்தில் இருந்திருக்கிறார். அப்புறம் இருந்து தான் பிறகு என்ன கல்யாணம் கட்டினார். கட்டி பிறகு ஒரு 2 வருஷம் திருப்பி கல்யாணம் முடித்த பிறகு 2 வருஷம் திருப்பி போய் இருந்தார். இருந்துட்டு திருப்பி வந்துட்டு இந்த பிரச்சனைக்கு நாங்கள் போகிற நேரம் வந்துட்டார். '85 தன்னை இந்த மண்மீட்பு போரில் இணைத்துக் கொண்டவர் ராதா அண்ணனோடு மெய்ப்பாதுகாவலராக இருந்தவர் குமரப்பா, ஷாஜகான், அசோக், லக்ஷ்மன் என பேர் பெற்ற வீரர்களோடு நின்று களமாடியதாக சொல்ல கேட்டோம். எத்தனையோ களம் கண்டவர், விசுவாசமாக மக்களுக்காக பணியாற்றியவர். இன்று வேதனையோடு வலிகளோடு மனது முழுவதும் ஏக்கங்களோடும் பல நினைவுகளோடும் வாழ்ந்து வருகிறார். நம்பிக்கையையும் ஆறுதலையும் தவிர எம்மால் என்ன சொல்லிவிட முடியும்? ஒரு 6 மாதத்துக்கு அப்புறம் தான் சொன்னது இப்படி என்னன்னா நீர்க்கடுப்பு கல்சியம் தண்ணி இல்லை தான் இருந்து வந்திருக்குன்னு சொல்லி தான் எங்கிட்ட சொன்னது.
அப்புறம் 6 மாதத்துக்கு பிறகு தான் கொண்டு போய் வேறு பெரிய ஆஸ்பத்திரியில் அங்கே கொண்டு போய் பாமினியாவில் காட்டத்தான் அவங்க பார்த்துட்டு சொன்னாங்க, இப்படி அவருக்கு ஜூரின் இதில் வந்திருக்குது, எலும்பில் பரவின மாதிரி இருக்குது, நீங்கள் ஒரு கொழும்புக்கு கொண்டு போய் ஸ்டேனிங் செய்து பார்க்க சொல்லி ஆளை ஃபுல்லாக உடம்பு ஃபுல்லாக அங்கே கொண்டு செய்து பார்க்க சாதுவாக எலும்பில் பரவி இருக்குன்னு உடனே தள்ளி பிள்ளைக்கு அனுப்புனாங்க. அங்கே கொண்டு ஆப்ரேஷன் செய்ய முடியாது, பயப்பட தேவையில்லை, இடுப்பை சுற்றி கரண்ட் பிடிச்சி விட்டால் அது சுகமாக போயிருண்டு, பிறகு கரண்ட் பிடிக்க இடுப்பை சுற்றி பிடிக்கையில் தேவையில்லாது இப்போ சுகமாக போயிட்டுன்னு சொல்லி அவள் விட்டுட்டான். பிறகு 1 மாதத்துக்கு பிறகு கொண்டை காட்ட இந்த முள்ளந்தண்டுக்கு வந்துட்டது ஒன்றும் செய்ய இல்லாது, கரண்ட்டு தான் பிடிக்கணும்னு சொல்லி கரண்டை பிடிக்க ஆள் எலும்பி நடக்க இல்லாமல் போயிட்டு இடுப்பு பிடிக்கல. இவ்வளோண்டு காலத்துக்கு என்ன இப்படி தவறாக்களும் வந்து பார்க்குறாக்கள், அக்காக்கள் வர்றது வந்து பார்க்குறாக்கள், அப்படி குடம் தந்துட்டு போவாங்க 2000 3000 அதை வச்சு செலவழிக்கிறது. இப்போ இவருக்கு மருந்து அதுகளெல்லாம் நான் ப்ரைவேட்டாக தான் வெளியில் எடுத்து கொடுக்குறேன்னு. காணி 1 ஏக்கர் தான் இருக்குது காணி, அதை குத்தையாக்கி கொடுத்து சாப்பாட்டுக்கு நெல்லை வண்டி வச்சுருக்குறேன். படிப்புண்டா படிப்புக்கெல்லாம் நான் வந்து டியூஷனுக்கெல்லாம் இல்லைன்னுட்ட வசதி இல்லைன்னு சொல்லி டியூஷன் எல்லாம் தூரத்தில் தம்பியோட படித்தாக்கெல்லாம் தூரம் மன்னர் அப்படி டியூஷன் போகிறாங்க. அவர் போகிறேன் வசதி இல்லைன்ட்டு ஸ்கூல்லே டியூஷனுக்கு போயிட்டு வந்தார். நான் எனக்கு எந்த உதவியும் இல்லை, இருக்கிறத வச்சு சாப்பிட்டு இருக்கிறோம். யார் வந்தாலும் வந்து பார்த்துட்டு சொல்லிட்டு போவாங்க, உதவி செய்கிறோம் உதவி செய்கிறோம், அந்த படிப்பு செலவுக்கு அதுக்கு செய்கிறோம் இதுக்கு செய்கிறோம்னு யாருமே வந்து இதுவரைக்கும் செய்ய இல்லை. ஒருத்தர் அரசாங்கம் இவருக்கு மட்டும் 5000 ரூபா அந்த கேன்சர்காராக்களுக்கு 5000 கொடுக்குறாங்க. நிறுவனங்கள் அப்படின்ட்டு இல்லை, இப்படி சாமான்கள் கொடுத்தா சாமான்கள் தருவாங்க. எங்களில் பொம்பளை சௌரந்தான் அவங்க, இப்படி அதெல்லாம் செய்யல பவுனியா அங்கஞ்சி இருக்குதோ வார நேரம் மரக்கறிகள் அதுகளை குணம் தந்து கையில் இருக்கிற காசை தந்துட்டு போகிற அந்த நேரம் வந்து பார்க்குற அப்படித்தான் அவங்க அந்த கூடுதலாக அப்படி உதவி செய்கிற அளவுக்கு அவங்களும் இந்த கஷ்டத்தில் இருக்கிறாங்க. இந்த எப்போ அந்த நீர்க்கடுப்பு வந்ததோ அந்தையோட விட்டார் கூலி வேலைக்கு போகிறது. என் பேர் மயூரன், நான் இதிகண்டல் கிராமத்தில் வசித்து வருகிறேன். நான் இப்போ 12வது ஆண்டு ஆர்ட்ஸ் படிக்கிறேன் நியூ பேச். எங்கள் அப்பா புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு 2 வருஷமாக இருக்கிறார். முதல் ஆரம்பத்தில் இது யூரின் தான் வந்தது, நீர்க்கடப்புன்னு கொண்டு வந்தது. அங்கே போய் வவுனியாவில் செக் பண்ண சொன்னாங்க புற்றுநோய்க்கு அறிகுறி இருக்குதுன்னு சொல்லி மகரக்கிழமை கொழும்பு மகரக்கிழமையில் போல் ஸ்கேன் பண்ண சொல்லி அனுப்புனது. அங்கே ரிப்போர்ட் வந்தது புற்றுநோயின்ட்டு. பிறகு தெளிப்பல அனுப்பி அது பெருசான பாதிப்பு இல்லை, அதால் மருந்து ஏற்றினாங்க. மருந்து ஏற்றி 1-6 மாதம் நல்லா சுகமாக இருந்து திருப்பி 1/2 மாதத்துக்கு பிறகு அந்த முள்ளந்தண்டில் ஒரு சாது அந்த வலி மாதிரி குத்து மாதிரி வந்தது. திருப்பி கொண்டு போய் நொதலில் காட்ட சொன்னாங்க கவிதா மேடம், முள்ளந்தண்டில் பரவிட்டு தெல்லிப்பள்ளி ஹாஸ்பிட்டலில் வந்து சேர சொல்லி. ஒரு அங்கு சேர கரண்ட் பிடிச்சாங்க, கரண்ட் பிடிச்சி 1 மாதம் நல்லா இருந்து திருப்பி பழையபடி இது முள்ளந்தண்டில் பரவிட்டு திருப்பி கொண்டு போய் ஸ்கேன் பண்ணி பார்க்க உடம்புல ஃபுல்லாக பரவிட்டு ஒன்றும் செய்யலான்னு சொல்லி அந்த கரண்ட் பிடிக்க விட அப்பாவுக்கு காலும் இல்லாமல் போய் இப்போ வீட்டை கொண்டு வச்சிருக்கு. அடிப்பெண்ண எங்கள் பொடியங்கன்னா வெளியால் கிளாஸ் போகிறது, நான் ஸ்கூலே கிளாஸ் இருக்கிற கிளாஸுக்கு போயிட்டு வந்து நான் தான் அப்பா அப்பாவுக்கு மருந்து கட்டுறதுலேருந்து எல்லா வேலையும் நானும் அம்மாவும் தங்கச்சியும். அப்பா என்ன அதனால் ஏதாதுன்னு தான் சொல்கிறேன். வசதி இல்லைன்னு தானே அண்ணா டியூஷனுக்கு எல்லாம் விட இல்லை, இப்போ அவருக்கு மருந்துக்கு வேறு அங்கஞ்சேண்டு கொண்டு போகிறேன், எனக்கு அந்தளவுக்கு வசதி இல்லைன்ட்டு தான் வச்சுருக்கிற வழியில எல்லாம் எல்லோரும் குளிச எடுத்து கொடுக்குறாங்க. நான் அதுவும் இல்லை, சும்மா வசதி இல்லாதெல்லாம் அப்படியே அவரை வீட்டையே வச்சு பார்த்துட்டு இருக்கிறேன். சாப்பாடு என்னென்னாலேன்றதை வேண்டி கொடுக்குறேன், மாக்கள் அதுகள் கொடுக்குறேன். அந்த அவருக்கு அந்த பீச் யார் அந்த இதுகள் இருந்தால் கொஞ்சம் வச்சு இது செய்யக்கூடிய எலும்பி இருக்கக்கூடிய மாதிரி அதுகள் ஒன்று வசதியும் இல்லை. பிஜியாக இருந்தால் அதில் வச்சு கொஞ்சம் எலும்பி இருந்தாலும் வெளியில் கொண்டு போய் குளிப்பாட்டக்குள்ள அந்த எங்களுக்கு அது வசதியாக இருக்கும். நானும் இப்போ ஏஜி ஒப்ஸ் எல்லாம் கதைச்சவன்ட்டுலேயும் நம்ம தரையில்லை எனக்கு, இதை தூக்கி எடுக்கிறது தான் சரியான கஷ்டம். நான் அப்படியே வச்சு துடைக்கிறோம், இப்போ அவருக்கு பின்பலம் இதை விழுந்து
புண்ணு அந்த படுக்கை புண்ணெல்லாம் மாற்றிட்டு அந்த அவருக்கு இந்த கதிரையில் இருந்து அதில் புண் வந்து அது அதில் ஹாஸ்பிட்டலால் வந்து தான் மருந்து கட்டுறாங்க. இப்போ உங்களுக்கு எங்களை பார்க்கவே விளங்குமண்ணா இந்தளவுக்கு இருக்கிறோம்னு பார்க்குறீங்கன்னு. சமுத்தி இருக்குது, இப்போ சமுத்தியெல்லாம் சில வெட்டுறாங்கல்ல, இப்போ அதில் எங்களோட பேர் வரே இல்லை. வெட்டிட்டாங்க எங்களோட பேர், அவட இப்போ போனேன்னா அவங்க இல்லை. இப்போ இந்த மாதத்துலேருந்து தான் எங்களோட பேர் போடையில் அந்த பேர் வந்த ஆக்களுக்கு தான் சமுத்தி கொடுக்குற மாதிரி கதைக்கிறாங்க, பேர் வராத ஆக்களுக்கு இல்லைன்னு. அப்படி என் பேர் வரே இல்லைன்னு சொன்னாங்க, அவட போய் பார்க்காங்க ஜிஎஸ்டோட கதைக்க போனால் அவர் வரே இல்லை. கனடாவில் இருக்கிற கிருஷ்ணா என்பவர் அண்ணாவுக்கும் சுவிஸில் இருக்கிற ஹட்சன் அண்ணாவுக்கு இவ்வளவு உதவி செய்தது எங்களுக்கு நன்றி. அவசரமாக வர்ற மருத்துவ செலவு படிப்பை பார்க்கணும், எனக்கு அவரை எழுப்பி கொஞ்சம் இருக்கிற அளவுக்கு அவரு உதவி செய்யணும். எனக்கு உதவி இல்லாம தான் அவரை எப்படி வச்சு பார்த்துட்டு. எல்லாரும் சொல்றாங்க இந்தியாவில் அவரை குளிச எடுக்கலாம், சிங்கப்பூர்ல இருக்குன்னு. 100,000 1,20,000 ஒரு பெட்டி ஒன்று எடுக்கிறக்கு 1,20,000 முடியுது. ஆனால் அந்த அளவுக்கு என்னோட வசதி இல்லை. இல்லை ஒரு கொஞ்சம் காலமாக தான் அவர் இந்த பிள்ளைகள இதுக்கு இருக்கணும்ன்ற ஆசை நான். இவரது கவலையெல்லாம் படிக்கும் இரண்டு பிள்ளைகள், குடும்பத்திற்கு எம்மால் எதையும் செய்ய முடியாமல் உள்ளதே என்ற கவலைதான். இவரது மருத்துவ தேவை, பிள்ளைகளின் படிப்பு தேவை மற்றும் பொருளாதாரத்தில் ஏதேனும் உதவிகள் கிடைக்கும் பட்சத்தில் இவரது மனது அமைதிப்படுவதற்கான வாய்ப்புகள் உள்ளது. இவரது மனவேதனையாவது எம்மால் குறைத்து கொள்ள முடியும். அதனால் எம் உதவும் குணம்படித்த உறவுகளே, உங்களால் முடிந்த சிறு சிறு உதவிகளை வழங்கி இவரது வாழ்க்கையில் முடிந்த அளவு ஆறுதலை வழங்க வழி செய்வோமாக. கேவி பில்டிங் அண்ட் மெயின்டெனன்ஸ் கிருஷ்ணா அண்ணன் மற்றும் ஹட்சன் குடும்பம் போன்று நீங்களும் உதவ முன்வாரங்களும் உறவுகளே. இது நம் தேசத்துக்கான யாசகம்.